வணக்கம் வெல்கம் டு டாக்டர் ஒன் கால் ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்க வீட்டில இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கீங்க அந்த வகையில இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம் இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் முதல் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் டாக்டர் தேவி நமக்கு நினைஞ்சிருக்காங்க வெல்கம் மேம் வணக்கம் பொதுவாகவே கிளைமேட் சேஞ்ச் ஏற்பட்டதுனால எல்லாரோட உடம்புலையும் மாற்றங்கள் ஏற்படும் மழையில் நனைஞ்ச பிறகு இல்லை ஒரு குளிர்காட்டில் அதிக நேரம் பயணம் செஞ்ச பிறகு ஏற்படுற மாற்றங்களை தாண்டி சைனஸ் பேஷண்ட்டுக்கு மட்டும் மழை பெய்ய போகுது அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அவங்க மழையில் நனையாமல் வீட்டுக்குள்ள போதே அவங்களுக்கான அந்த மாற்றம் தெரிய ஆரம்பிச்சிடும் தும்பல் போட ஆரம்பிச்சுட்டு குறிப்பா இன்னைக்கு ஒரு ஃபைவ் ஓ கிளாக் போல மழை பெய்ய ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே அந்த மாற்றங்கள் வெளியில வந்து அந்த கிளைமேட்டை ஃபேஸ் பண்ணும்போது தெரியுதுன்னா அவங்களுக்கு மட்டும் வீட்டுக்குள்ள இருந்தாலுமே அந்த சேஞ்சஸ் தெரியும் ஒரு மாதிரி மூக்குல இருந்து நீர் ஓடுவது தும்பல் கண்டினியூஸாக இருக்கிறது நிறைய விஷயங்கள் இருக்கும் சடனான சேஞ்ச் அவங்க உடம்புல ஏன் ஏற்படுது அதற்கான காரணம் என்ன பற்றி சொல்லுங்க ஓகே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மழைக்காலங்கள் பனிக்காலம் குளிர்காலம் இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னாவே ஒரு சில செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க அந்த கிளைமேட் அவங்களுக்கு மாற போகுது அப்படின்னு தெரிஞ்சிட்டாவே அவங்களுக்கு வந்து சளி பிடிக்க ஆரம்பிச்சிரும் இல்ல ஜலதோஷம் பிடிக்க ஆரம்பிச்சிரும் இல்லை சைனசைட்டஸ் ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிடும் அப்படி இல்லாட்டி சில பேர்த்துக்கு ஆஸ்மா தொந்தரவு ஆஸ்மா அட்டாக் வந்து சில பேர்த்துக்கு வர ஆரம்பிச்சிடும் ஆஸ்தவானா அவங்களுக்கு இருக்கக்கூடிய நோய் ஆஸ்மா அட்டாக் அப்படின்னா இந்த மாதிரி நம்மளுக்கு குளிர்காலம் பனிக்காலம் மழைக்காலம் இந்த மாதிரி வர்றப்போ திடீர்னு அவங்களுக்கு ஆஸ்மா இந்த மூச்சு திணறல் பிரச்சனை வந்து அவங்களுக்கு ஏற்படுத்துறது ஆஸ்மா அட்டாக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கிளைமேட் நம்மளுக்கு மாறும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிச்சிருது சில பேர்த்துக்கு வந்து நெஞ்சு சளி சில பேர்த்துக்கு சளி வந்து பிடிச்சிருக்கும் சில பேர்த்துக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வெறும் சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் மட்டும் இருக்கும் சில பேர்த்துக்கு சைனசைட்டிஸும் ஆஸ்மாவும் சேர்ந்து இருக்கும் சில பேர்த்துக்கு தனியா ஆஸ்மா மட்டும் இருக்கும் எப்படினாலும் இருக்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம உடம்புலையும் நம்மளுக்கு வந்து பிரபஞ்சத்தோட நம்மளுக்கு கனெக்ட் ஆகிருக்கு நம்ம உடம்பும் பிரபஞ்சத்தும் கனெக்ட் தான் இருக்கும் பெரிய ரிலேஷன் வந்து இருக்கு அண்டத்தில் உள்ளதே பிண்டம் பிண்டத்தில் உள்ளதே அண்டம் அப்படின்னு சொல்லி நம்ம சித்தர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இது என்ன அப்படின்னா நம்மளோட யூனிவர்ஸ்ல வந்து நம்மளுக்கு கிளைமேட் சேஞ்ச் நம்மளுக்கு நடக்குது அப்படின்னா உடம்புக்குள்ளேயும் நம்மளுக்கு மாற்றங்கள் வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் அந்த மாற்றத்தை வந்து எதிர்கொள்ளக்கூடிய அளவு நம்மளுக்கு இருந்தது அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதே மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பாடியில வந்து அதை எதிர்த்து போராடக்கூடிய சக்தி இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு பெரிதளவுல பாதிக்காது இந்த இம்யூன் ரெஸ்பான்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கவங்க எனர்ஜி ரொம்ப டவுனாக இருக்கவங்க ரொம்ப அனிமிக்காக இருக்கவங்க ரத்த சோகை இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இம்யூனிட்டி வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் அந்த மாற்றத்தை வந்து அவங்களால எதிர்கொள்ள முடியாது இதை தொடர்ந்து அவங்களுக்கு இந்த சளி தொந்தரவு காய்ச்சல் தொந்தரவு இந்த மாதிரி வீசிங் சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் இதெல்லாமே அவங்களுடைய உடம்புக்குள்ள வந்து ஏற்பட ஆரம்பிச்சிரும் அதுக்கப்புறமா ஏற்கனவே அவங்களுடைய பாடியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அலர்ஜி லெவல் எல்லாமே வந்து ஜாஸ்தியாக இருக்கும் ஐஜிஇ லெவல்ஸு ஐஜிஎம் லெவல்ஸு இந்த மாதிரி லெவல்ஸ் எல்லாமே அவங்களுக்கு வந்து அலர்ஜி லெவல்ஸ் எல்லாமே அவங்களுக்கு அதிக அளவில் அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே காணப்படுறதுனால உடனே கிளைமேட் சேஞ்ச் ஆனோடனே ஒரு மழை பெஞ்சாலோ இல்லை சில பேர்த்துக்கெலாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நார்மலாக வெயில் அடிச்சுட்டு தான் இருக்கும் ஆனா மழை எதுவும் பெய்யாது ஆனா வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கூடிய ஈரத்துக்குள்ள போயிட்டாங்க அப்படின்னா சில பேர்த்துக்கு சளி தும்மல் இதெல்லாம் ஏற்பட ஆரம்பிச்சிரும் காலையில எந்திரிச்சோடனே ப்ரஷ் பண்றதுக்கு பாத்ரூம்க்கு போறாங்க அப்படின்னா அந்த ஈரத்துல வந்து போய் கால் வைக்கிறாங்க அப்படின்னா உடனே அவங்களுக்கு சளி தும்மல் ஏற்பட ஆரம்பிச்சிரும் சில பேர்த்துக்கு குளிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் சளி தும்மல் எல்லாமே வந்து சில பேர்த்துக்கு ஏற்பட ஆரம்பிச்சிரும் மூக்குல இருந்து நீர் வடிவது ஏற்பட ஆரம்பிச்சிரும் சில பேர் வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா பெண்களுக்கு மெயினா தலைக்கு குளிச்சுட்டு தலையை முடிஞ்சு வச்சுட்டாங்க அப்படின்னாலும் அந்த சைனசைஸ் ப்ராப்ளம் தலைவலி தலைபாரம் இதெல்லாமே பிரச்சனைகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் சில பேர்த்துக்கு வந்து பாத்திரம் விளக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த தண்ணிக்குள்ளே கையை விடுறப்போ சில பேர்த்துக்கு வந்து உடனே வந்து இந்த தும்மல் இருந்து நீர் ஒழுகுதல் எல்லாம் இது எல்லாமே நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிச்சிடும் என்ன அப்படின்னா காரணம் வந்து நம்மளுடைய உடம்புல வந்து நம்மளுக்கு ரொம்ப வீக்னஸ்னால நம்மளுக்கு ஹெல்த் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனாலையும் இந்த ப்ராப்ளம் நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிச்சிடும் அது மட்டும் இல்லாமல் கிளைமேட்னால நம்மளுக்கு உடம்புல வந்து நம்மளுக்கு அந்த ஹீட் கோல்டு அந்த மாற்றங்கள் நம்மளுக்கு ஏற்பட்டு உடல் உஷ்ணம் வந்து உள்ளுக்குள்ள அதிகமாகி அந்த உஷ்ணம் போய் நம்மளுடைய சளிச்சவு படலம் அந்த மியூக்கஸ் மெம்ரின நம்மளுக்கு தாக்கி அதுல உஷ்ணத்தை வந்து நம்மளுக்கு அதிகப்படுத்தி விட்டு அதன் மூலமாக வரக்கூடிய இந்த ஈஸ்னஃப் கவுண்ட்ஸு அப்சல்யூட் ஈஸ் ஆஃப் கவுண்ட்டு அந்த மாதிரி அலர்ஜி லெவல்ஸ் இது எல்லாமே வந்து ஏற்கனவே அந்த மியூக்கஸ் மெம்ரைனில் வந்து இருக்கும் அதை வந்து தூண்டி விட்டு ட்ரிகர் பண்ணி விட்டு ஃபர்தராக வந்து இன்ஃப்ளமேஷன் ஆக வச்சிரும் ஃபர்தராக வந்து உள்ளுக்குள்ளே வந்து சளி ப்ரொடக்ஷன் நீர் ப்ரொடெக்ஷனை எல்லாத்தையும் வந்து அதிகப்படுத்தி விடறோம் அதிகப்படுத்தி விடுறப்போ பார்த்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே வந்து நம்மளுக்கு சத வளர்ச்சி இல்லாட்டி ஏதாவது அடிமண் திக்கன் மியூக்கசல் திக்கனிங் இந்த மாதிரி எதாவது ஃபார்ம் ஆகிருக்கு இல்லை தண்டுவடம் வளைந்து காணப்படுறது இல்லை நம்மளுக்கு ஸ்பர் எதாவது நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு வளர்ந்துருக்குது இல்லை அடிநாய்ட்ஸ் மாதிரி நம்மளுக்கு ஏற்படுறது இந்த மாதிரி தொந்தரவுகள்னால பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஓவராக உள்ளுக்குள்ளே வந்து கோர்த்துட்ருந்த நீர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு தேங்க ஆரமிச்சிடும் அடைப்பட்டுரும் அது வெளியே நம்மளுக்கு ட்ரைன் அவுட் ஆகி நம்மளுக்கு வெளியேறாது அந்த நீர் தேக்க முள்ளுக்குள்ளே நம்மளுக்கு ஏற ஏற நம்மளுக்கு தலை பாரம் ஏற்பட ஆரம்பிக்கும் முகம் வந்து நம்மளுக்கு வீங்கின மாதிரி இருக்கும் மூக்கடைப்பு வந்து ஜாஸ்தியாக இருக்கும் நைட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மூச்சு விட முடியாத அளவுக்கு மூக்கடைப்பு வந்து அவங்களுக்கு இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்பட ஆரம்பிக்கும் சாதாரணமாகவே சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு எந்த மாதிரியான தொந்தரவுகள் எல்லாமே இருக்கும் அப்படின்னா சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில நம்மளுக்கு மூக்குலேருந்து நீர் வடிகிறது தும்மல் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அன்னைக்கு நைட்டே பார்த்திங்க அப்படின்னா மூக்கு அதே மாதிரி வாய்க்குள்ள அந்த மேல் அன்னம் பகுதியில் கன்னத்துக்குள்ளே அதே மாதிரி காதுக்குள்ள சில பேர்த்துக்கு வந்து அந்த பள்ளி ஈறு பகுதிகளில் இங்கெல்லாம் வந்து இச்சிங் மாதிரி ஏற்பட ஆரம்பிச்சிடும் அரிப்பு வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும் அந்த மேல் மேல் அன்னம் பகுதியில எல்லாம் ஒரு மாதிரி குத்துற மாதிரியான ஒரு அரிப்பு வந்து அவங்களுக்கு ஏற்பட ஆரம்பிச்சிடும் மூக்கு தொலைக்கும் போட்டு மூக்கை வந்து தொலைச்சு தொலைச்சு எடுப்பாங்க அவங்களுக்கு மூக்குக்குள்ள எல்லாம் வந்து ஒரு மாதிரியான இச்சிங் ஒரு அரிப்பு வந்து இருக்கும் சில பேர்த்துக்கு மூக்கு அப்படியே கல்லட்டி தூக்கி போட்டுடலாம் போல ஒரு வேதனை வந்து அவங்களுக்கு காணப்படும் சில பேருக்கு வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா நைட்டே மூச்சு வந்து இழுத்து முடியாத அளவுக்கு மூக் அடைப்பு வந்து சில வந்து வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும் இது எல்லாமே சைனசைட்டஸ் நாளைக்கு அக்கறாக போகுது நாளைக்கு வரப்போகுது அப்படின்னா அதுக்கு முதல் நாள் வந்து இந்த மாதிரி தொந்தரவுகள் எல்லாமே வந்து அவங்களுக்கு ஏற்படவே ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் அடுத்த நாள் பாத்தீங்க அப்படின்னா காலையில ஏர்லி மார்னிங்ல அவங்களுக்கு அந்த குளிர் காத்து படப்பட அதே மாதிரி ஏர்லி மார்னிங்கில் வந்து கிளைமேட் கொஞ்சம் நல்லா சில்லுன்னு இருக்குமே அந்த டைம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா தும்மல் வர ஆரம்பிச்சிடும் பெட்லையோ இல்லை பெட்ஷீட்லேயோ தலானிலையோ பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது டஸ்ட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா ஓவராக தும்மல் இருக்கும் ரொம்ப இயர்லியாகவே தும்மல் வந்து ஆரம்பிச்சிடும் தும்மல் வந்து கண்டினியூஸாக தும்மல் இருக்கும் ஒன்று ரெண்டு தும்மலோட விடாது ஐம்பது அறுபது தும்மல் இல்லை நூறு தும்மல் போட்டு போட்டு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா தலை வலிக்க ஆரம்பிச்சிரும் தும்மல் போடுறப்போ ஃபோர்ஸாக தும்மல் போட்டுட்டாங்க அப்படின்னா சில பேர்த்துக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த மூக்குக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த லைனிங் எல்லாமே கிழிஞ்சு அதில் வந்து ப்ளீடிங் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும் அந்தளவுக்கு கூட ஒரு சில பேர்த்துக்குலாம் சென்சிட்டிவாக இருக்கும் ரெண்டு மூணு தடவை ரிப்பீட்டடாக நாசல் சர்ஜரி பாலிப்ஸ்க்காக சர்ஜரி பண்ணவங்க அறுவை சிகிச்சை பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து அதிகமாக வந்து காணப்படும் டக்குன்னு ஒரு ரெண்டு மூணு தும்மல் ஃபோர்ஸாக தும்பிட்டாங்க அப்படின்னா உடனே மூக்கிலேருந்து அவங்களுக்கு ப்ளீடிங் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் தும்மலை தொடர்ந்து அவங்களுக்கு சில பேர்த்துக்கு வந்து சளியும் வெளியேற ஆரம்பிக்கும் ஏதாவது சுடு தண்ணி குடிச்சிட்டா கூட சளி வெளியேறும் காரமாக சாப்பிட்டுட்டா கூட இருந்து தண்ணீர் வந்து ஒழுக ஆரம்பிக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் அப்புறம் தலை பாரம் இருக்கும் தலை வலி இருக்கும் தலையில் ஒரு பத்து கையை போட்டு நம்ம ப்ரெஷர் கொடுத்து அழுத்தணும் அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு அழுத்தம் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு அழுத்தம் இருக்கும் முகம் வீங்கி காணப்படும் காதுக்குள்ள சில பேர்த்துக்கு சீல் கோர்த்துட்டு இருக்கும் காது வலிக்கும் சில பேர்த்துக்கு உணவை வந்து மெல்ல முடியாத அளவுக்கு இந்த தாடைகள் எல்லாமே வலிக்க ஆரம்பிக்கும் காதுக்கு பின்னாடி இந்த மேஸ்ட்ர்ட் ப்ராசஸ்ன்னு சொல்லி ஒரு பகுதி இருக்கு ஒரு போன் இருக்கு அந்த இடத்துலலாம் நம்மளுக்கு நீர் கோரத்துக்கிட்டு வலி வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் சில பேர்த்துக்கு அந்த இடத்துலலாம் சீல் வச்சுட்டு அந்த இடத்துல சர்ஜரி பண்ணணும்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் ஒரு சில பேர்த்துக்கு சிவியராக ஒரு சில பேர்த்துக்குலாம் போகும் சளி பிடிச்சிக்கிட்டு அது சர்ஜரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது சளி நல்லா வெளியேற்றிட்டாவே இந்த வழிகள் எல்லாமே நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக சரியாக போயிடும் அதுக்கப்புறம் ஒரு சில பேர்த்துக்கெலாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மூக்கு அடைப்பு இருக்கும் மூக்கில் வந்து ஸ்மெல்லு தெரியாது பக்கத்தில் ஏதாவது ஒரு நல்ல ஒரு ஃப்ளவருடைய ஸ்மெல் நல்ல ஃப்ராக்ரன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது ஸ்மெல்லு வந்து தெரியாது சில பேர்த்துக்கு அந்த ஸ்மெல்லு வந்து அப்படியே வேற ஸ்மெல்லாக மாறி தெரியும் சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த முகத்துல இருக்கக்கூடிய நரம்புகள் எல்லாமே நம்மளுக்கு அழுத்தப்பட்டது அப்படின்னா நம்மளுக்கு வந்து டேஸ்ட் சில பேர்த்துக்கு வந்து தெரியாது சில பேர்த்துக்கு கண்ணில் இருந்து நீர் வந்து பயங்கரமா வடியும் கண்ணில் நீர் பொங்கி பொங்கி வடியும் காலையில எழுந்திரிச்சோடனே கண்ணில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பூலைன்னு சொல்லக்கூடிய அந்த செக்ரிஷன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் சில பேர்த்துக்கு சைனசைஸ் ப்ராப்ளம் இருக்கு அவங்களுக்கு அப்புறம் தலை வந்து சுத்தும் தலை வலிக்கும் கழுத்து வலி சில பேர்த்துக்கு இருக்கும் அதுக்கப்புறம் த்ரோட்டில் வந்து இரிட்டேஷன்ஸ் இருக்கும் தொண்டை கரகரப்பு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும் சில பேர்த்துக்கு இதோட சேர்ந்து வீசிங் கம்ப்ளைண்ட்ஸ் மூச்சுத்திணறல் மூச்சு அடைப்பு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும் இதோட சேர்ந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் அதே மாதிரி செரிமான தொந்தரவுகள் செரிமானத்தில் வந்து ஏதாவது கோளாறுகள் இதோட சேர்ந்து அசோசியேட்டடாக இந்த சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கும் அவங்களுக்கு இவ்வளோ தூரத்துக்கு சிம்டம்ஸ் இருக்கும் மெயினாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா தொண்ணூறு சதவீதம் சைனசைட்டிஸ் பேஷண்ட்டுக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அசிடட்டி ப்ராப்ளம் வந்து கண்டிப்பாக இருக்கும் அதனாலையே இந்த பிரச்சனைகள் வந்து அதிகப்படு அதிகடித்துி நம்மளுக்கு காமிக்க ஆரம்பிக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாமே இருந்தது அப்படின்னா ஈஸியாக மூலிகை மருந்துகளினால் கியூர் பண்ணிடலாம் வாழ்நாள் நம்மளுக்கு திரும்ப வராத அளவுக்கு நம்மளோட இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் வந்து ஈஸியாக கியூர் பண்ணி கொண்டு வந்துடலாம் இதுக்காக நம்ம அறுவை சிகிச்சை நாசல் பாலிப்ஸ்க்காக அறுவை சிகிச்சை ரெண்டு மூணு தடவை நம்ம பண்ணினவங்களுக்கும் திரும்ப திரும்ப வரது பார்த்துட்டு தான் இருக்கும் ஏன்னா அது அலர்ஜி தொந்தரவு காரணமாக நம்மளுக்கு வருது உடம்புல இம்யூனிட்டி குறைவுனால வருது ரத்தம் வந்து ஒரு மாதிரி நம்மளுக்கு வீக்னஸ்னால நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்குது இதை நம்ம ச ஈஸியாக சரி பண்ணி கொண்டு வந்துடலாம் மூலிகை மருந்துகள்னால நிகழ்ச்சியில் ஃபர்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ மேடம் வணக்கம் சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன நான் மதுரையில இருந்து கௌரி பேசுறேன் மேடம் ஓகே கௌரி இது யாருக்கான கேள்வி எனக்கான கேள்வி உங்க வயசு என்னம்மா எனக்கு முப்பத்தி ஒன்பது மேடம் ஓகே உங்களோட கேள்வி என்னன்னு கேட்கலாமா டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க ஓகே அம்மா வணக்கம் வணக்கம் டாக்டர் சொல்லுங்க நான் கௌரி பேசுறேன் மதுரையில இருந்து மேடம் எனக்கு வந்து மாதவிடாய் வந்து ஒரு மாசையில வந்து ஏழு நாளைக்கு முந்தைய வந்துருது சரி அத மாதிரி வந்து அது வரும்போது வந்து எனக்கு ஒரு பதினஞ்சு நாள் பத்து நாள் இருக்கும்போது எங்க மார்பகம் எல்லாம் வழி வந்துருது அந்த வலி அது வர்றது இது சரியா இல்லைன்னு தெரியல அது மாதிரி ஏழு நாளைக்கு முன்னாடியே வந்துருது அதிகமான ஃபுளோ வந்து மூணு நாளைக்கு இருக்குது அப்புறம் எனக்கு எழுதுருது அதான் ப்ராப்ளம் சரி பெயின் வந்து ரொம்ப இருக்கா இன்டென்சிவா ரொம்ப இருக்கா அந்த ஜஸ்ட் பெயின் வந்து நார்மலா வந்து நார்மலா அது நிறைய பேருக்கு அது ஒரு சிம்டம்சே தான் சரியா மாதவிடாய் வர போகுது அப்படினா ஒரு 7 டேஸ் ஓ 1 வீக்கோ இல்ல 10 டேஸ்க்கு முன்னாடி அந்த பெயின் வந்து நிறைய பேருக்கு இருக்குதாசியோ அது வந்து ஒரு நார்மலான விஷயம்தான் அது கொஞ்சம் நமக்கு ஹார்மோன்ஸ் நல்லா சீராயிருச்சு ஆயிருச்சு அப்படினா சரியா போயிடும் பாடியும் நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் நல்லா கூடி வந்துருச்சு அப்படின்னா சரியாயிரும் ரொம்ப வீக்கா இருக்கீங்களா ரொம்ப ஒல்லியா அந்த மாதிரி எதுவும் இருக்கீங்களா ரொம்ப ஒல்லியா இருப்பேன் நான் வந்து தக்கிறேன் மேடம் மிஷின்ல வந்து தப்பே ஆ சரி ஓகே அந்த ஹீட்னால கூட உங்களுக்கு இந்த மாதிரி சீக்கிர சீக்கிர உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து ஏற்படலாம் சரியா ஆ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா மிஷின்ல எல்லாம் உட்கார்ந்து தைக்கிறீங்க அப்படின்னா நல்லா ஸ்டூல்ல தானே போட்டு உட்கார்ந்துருப்பீங்க உடல் ஸ்டூல் அந்த மாதிரி தானே போட்டு உட்கார்ந்துருப்பீங்க அதுல வந்து ரெண்டு மூணு டர்க்கி டவல் இல்லாட்டி ஏதாவது பெட்ஷீட் அந்த மாதிரி விரிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுல வந்து உட்காருங்க சரியா அந்த மாதிரி பண்ணுங்க கொஞ்சம் ஹீட் வந்து கொஞ்சம் நல்லா ரெடியூஸ் ஆகும் அந்த மாதிரி தக்கிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பாடியும் நல்லா கூல் பண்ணிக்கணும் அப்பப்போ தண்ணி வந்து நல்லா குடிச்சிக்கணும் வீக்லி ஒன்ஸ் நல்லா ஆயில் பாத் எடுத்துக்கணும் சரியா இந்த மாதிரி சூடு வந்து உங்க பாடியில வந்து ஏறாது ஏன்னா கண்டினியூஸா ஒரு ஒர்க்கை இருக்கப்போ பாடியில வந்து இன்டர்னல் ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அந்த ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுறதுனால கூட நம்மளுக்கு இந்த மாதிரி ஆக்குபேஷன் மூலமா நம்மளுக்கு சேஞ்சஸ் வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் நிறைய பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா வலிகள் தான் வரும் உங்களை மாதிரி ப்ரொஃபஷன்ல இருக்கக்கூடிய ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா கழுத்து வலி முதுகு வலி இது மாதிரி தான் ஜாஸ்தி வரும் அதிகமாக உஷ்ணம் வந்து ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி உள்ளுக்குள்ள வந்து இந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம் இரெகுலரிட்டி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்பட ஆரம்பிக்கும் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக சரியாயிரும் சில பேர்த்துக்கு இந்த மெனோபாஸ் டைம் நெருங்க நெருங்க இந்த மாதிரி தொந்தரவுகள் எல்லாமே ஏற்படும் சீக்கிரமாகவே இந்த மாதிரி பீரியட்ஸ் வந்து வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி த்ரீ இதுலாம் வந்து பீரியட்ஸ் வந்து நிற்கிறதுக்கும் சில பேர்த்துக்கு வந்து இந்த மாதிரி மாறி மாதிரி வந்துட்டுருக்கும் இல்லை சில பேர்த்துக்கு ஏதாவது கர்ப்பப்பைல ஏதாவது கட்டிகள் இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கூட இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் வந்து ஏற்பட்டுட்டு இருக்கும் சில பேர்த்துக்கு வந்து டிஸ்ஃபங்க்ஷனல் யூட்ரைன் ப்ளீடிங் வந்து ஏற்படலாம் எதனால ஏற்படலாம் அப்படின்னா கர்ப்பப்பைல வந்து அந்த லேயர் இருக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் ஒரு சில பேர்த்துக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால அதிகப்படியாக நம்மளுக்கு வளர்ந்துடும் அந்த மாதிரி வளர்ந்துருச்சு அப்படின்னாலும் சில பேர்த்துக்கு இந்த மாதிரி தான் வந்து ரிப்பீட்டா மந்த்லி டூ டைம்ஸ் பீரியட்ஸ் வரது இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் இது ஒன்றும் இல்லை சரியாயிரும் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கருஞ்சீரகம் இருக்குது பார்த்திங்கன்னா அது இளவரப்பாக வறுத்துட்டு அதை பவுடர் மாதிரி பண்ணிவிட்டு அது ஒரு ஸ்பூன் இல்லாட்டி ரெண்டு ஸ்பூன் தேனில் குழப்பி சாப்பிடுவாங்க சரியாக போயிடும் அப்படி இல்லாட்டி கலர்ச்சி பருப்பு இருக்குது பார்த்தீங்களா அது வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவு எடுத்துக்கோங்க மிளகு ஒரு பத்து கிராம் அளவு எடுத்துக்கோங்க ரெண்டையுமே நல்ல பவுடர் மாதிரி பண்ணிட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து ஹாட் வாட்டரில் கொஞ்சோண்டு தேன் கலந்து சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து சாப்பிடுவாங்க இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு சரியாயிரும் அதே மாதிரி பீரியட்ஸ் டைம் பார்த்திங்க அப்படின்னா மலை வேப்பில்லை இல இருக்குது பார்த்திங்களா அது பூவோட அந்த பிஞ்சு காயோட சேர்த்து நல்லா எல்லாத்தையும் போட்டு அரைச்சி அந்த சாறை வந்து நல்லா புழிஞ்சு எடுத்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி அது வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் வந்து பீரியட்ஸ் சப்போஸ் செகண்ட் டே தேர்ட் டே குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அடுத்தடுத்த பீரியட்ஸ் உங்களுக்கு நார்மலாக வர ஆரம்பிச்சிடும் தேர்ட்டி டேஸ் ஒன்ஸ் டுவெண்ட்டி எயிட் டேஸ் ஒன்ஸ் உங்களுக்கு சைக்கிள் வந்து உங்களுக்கு மாறிடும் இயற்கையாகவே மாற ஆரம்பிச்சிடும் சப்போஸ் ஒரு ரெண்டு மூணு சை சைக்கிள் மட்டும் இது நான் சொன்னதை ஃபாலோ பண்ணுங்க இன்னமும் அந்த மாதிரி தான் இருக்கு அப்படின்னா ஆர்ஜியா ஹெர்பல் மருத்துவமனையில் நாங்க கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க கண்டிப்பா சரியாயிரும் இதுல வந்து உள்ள கொடுக்கக்கூடிய அந்த தைலம் வந்து நாங்க கொடுப்போம் அதுல வந்து அது குடிக்கிறப்போ பாத்தீங்க அப்படின்னா கர்ப்பப்பையில் ஏதாவது கட்டிகள் ஏதாவது இருந்துச்சுனாலோ இல்ல நீர் கட்டிகள் ஏதாவது இருந்துச்சுனாலோ இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த எண்டோமெட்ரியம் வளர்ச்சி வந்து ரொம்ப அதிவேகமாக இருந்தது அடினோமேசஸ் கண்டிஷன் அந்த மாதிரி எதாவது இருந்தது அப்படின்னாலும் ஈஸியாக வந்து அந்த தைலம் வந்து அவங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துரும் அந்த அளவுக்கு நல்ல மூலிகை மருந்துகள் எங்களோட ஆர்ஜி ஹெர்பல் மருத்துவமனையில் இருக்குது நான்கு தலைமுறைகளாக பாரம்பரியமாக வைத்திய சிகிச்சை எங்களுடைய மருத்துவமனையில் பண்ணிட்டு இருக்கோம் எங்களோட மருத்துவமனை பார்த்திங்க அப்படின்னா தமிழகம் முழுவதும் எல்லா மாவட்டங்களையும் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஆந்திராவில் தெலுங்கானாலலாம் பதினைந்துக்கும் மேற்பட்ட மருத்துவமனைகள் இருக்குது கர்நாடகாலேயும் நிறைய மருத்துவமனைகள் இருக்கு அதே மாதிரி பாண்டிச்சேரியிலையும் எங்களுடைய மருத்துவமனை இருக்கு மதுரையில எங்களோட ஆர்ஜியா ஹெர்பல் மருத்துவமனை இருக்கு அங்க கூட நேர்ல போய் நீங்க பாக்கலாம் ஓகே நன்றி மோ கால் பண்ணதுக்கு அடுத்த அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க உங்க கிட்ட பேசலாம் ஹலோ வணக்கம் சொல்லுங்க உங்க பேர் என்ன இங்க இருந்து கூப்பிடுறீங்க ஈரோட்ல இருந்து பேசுறேன் மேடம் சுப்பிரமணி ஓகே சார் இது யாருக்கான கேள்வி எனக்கான கேள்விதான் உங்க வயசு எழுபத்தி ஒண்ணுங்க ஓகே உங்க கேள்வி என்ன சார்

படுறப்போ பார்த்தீங்க அப்படின்னா உடம்பு வந்து வீக்கா இருக்கிறப்போ வயது வேற ஆயிடுச்சு இல்லையா எழுவதுக்கு மேலே தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாகவே உடம்புல வந்து கபக்குற்றம் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிரும் அப்போ இந்த சமயத்துல பார்த்தீங்க அப்படின்னா சில பேர்த்துக்கு அதே மாதிரி வயசாக பார்த்தீங்க அப்படின்னா ரத்தம் எல்லாமே வந்து கொஞ்சம் இயற்கையாகவே கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிரும் எல்லா உறுப்புகளோட ஃபங்க்ஷனும் கொஞ்சம் நம்மளுக்கு டவுன் ஆக ஆரம்பிச்சிரும் அப்படி இருக்கப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வயசானவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சளி தொந்தரவு வந்து இருக்கும் காலையில எழுந்திரிச்சோன்னே பயங்கர சிவியரா சளி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அவங்க ஃபுல்லா அவங்க எல்லாத்தையும் அந்த வெளியே எடுத்ததுக்கு பாத்தீங்க அப்படின்னா மதியம் டைம் வந்து வெயில் நல்லா சுள்ளுன்னு நம்மளுக்கு அடிக்கிறப்போ இந்த தொந்தரவுகள் எல்லாமே நம்மளுக்கு குறைய ஆரம்பிச்சிரும் நிறைய பேர்த்துக்கு இந்த மாதிரியும் சைனசிட்டிஸ் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கோம் சில பேர்த்துக்கு நைட்டு வந்து தூங்க முடியாத அளவுக்கு மூக்கடப்பை வந்து ஏற்படுத்திகிட்டு இருக்கும் காலையில் எழுந்திரிச்சு பார்த்தாங்க அப்படின்னா நார்மலாக இருக்கும் இந்த மாதிரிலாம் ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும் இது வந்து நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா தேவதாரு மரப்பட்டை இருக்குது பார்த்திங்களா அதை வந்து நல்லா கஷாயம் மாதிரி நல்லா வச்சு சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னாலும் இந்த இது நம்மளுக்கு சரியாயிரும் அதே மாதிரி வீட்டில் நம்மளுக்கு தூதுவெலை கண்டங்கத்திரி கறிமொல்லி இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா அதோடய இலைகள் இல்லாட்டி நாட்டு மருந்து கடைகளை நம்ம வாங்குறதா இருந்தால் அதோட வேர்கள் வந்து நல்லா கிடைக்கும் நம்மளுக்கு அந்த வேர் எடுத்துட்டு வந்து நல்லா பவுடர் மாதிரி பண்ணி வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அது ஒரு ஸ்பூன் இல்லாட்டி ரெண்டு ஸ்பூன் எடுத்து பாத்திரத்தில் போட்டு தண்ணி நல்லா ஊற்றி அதை நம்ம கொதிக்க வச்சு அதை நம்ம கஷாயம் மாதிரி பண்ணியும் ஃபில்ட்ரு பண்ணி அதில் கொஞ்சமாக நம்ம தேன் கலந்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னாலும் இந்த சளியெல்லாம் நம்மளுக்கு சரியா போயிடும் அதே மாதிரி இண்டு அப்படின்னு சொல்லி ஒரு செடி இருக்கு மிளகரணைன்னு ஒரு செடி இருக்கு இது எல்லாமே வந்து கொஞ்சம் நம்மளுக்கு ஆல்டிட்யூட் வந்து தௌசண்ட் அந்த மலைப்பகுதிகளில் ஆல்டிட்யூட் தௌசண்ட் ஹைட்ஸில் இருக்கும் பாத்தீங்களா அந்த இடத்துல இதெல்லாம் வளரக்கூடிய ஒரு செடிகள் இந்த செடிகளும் நல்லா நம்மளுக்கு சளியை வந்து நல்லா குணப்படுத்தி கொடுக்கும் இந்த மாதிரி சைனசைட்டஸ் ப்ராப்ளம் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு கியூர் பண்ணி கொடுத்துறோம் ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு பிளான்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னா நாங்கள் ஆர்ஜியா ஹெர்பல் மருத்துவமனையில் இந்த மாதிரி மூலிகைகள் எல்லாமே சேர்த்து டானிக் மாதிரி பண்ணி வச்சுருக்கோம் அதை கொஞ்சம் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக உங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துடலாம் அதே மாதிரி இதில் வந்து திப்பிலி மிளகு இதெல்லாமே எல்லாமே நம்மளுக்கு சேர்ந்துருக்கிறதுனால ஆன்டிபயோட்டிக்காவும் நம்மளுக்கு நல்லா ஒர்க் பண்ணும் அதே மாதிரி வேற எந்த நோய் தொற்று கிருமிகள் வேறு எந்த புதிதான காய்ச்சல் விஷ காய்ச்சல் எதுவுமே நம்மளுக்கு வந்து நெருங்காத அளவுக்கு நம்ம உடம்ப வந்து நல்லா பாதுகாப்பாக நம்மளுக்கு பார்த்துட்டு இருக்கோம் நல்ல இம்யூன் சிஸ்டத்தை நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுக்கும் அதனால சைனசட்டிஸ் ஆஸ்மா சளி தொந்தரவு ஏதாவது காய்ச்சல் இந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் கூட ஈஸியாக நம்ம சரி பண்ணி கொண்டு அந்த அளவுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் இருக்குது நான்கு தலைமுறைகளாக பாரம்பரியமா பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள் கொடுக்கக்கூடியது எல்லாமே மூலிகை மருந்துகள் மட்டும்தான் எந்த ஒரு பக்க விளைவும் உங்களுக்கு ஏற்படுத்தாது எல்லா மருந்துகளுக்கும் ஜிஎம் பி லைசென்ஸோட தான் முறைப்படி தயார் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம நிகழ்ச்சியில் சைனஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம் சைனஸ் சார்ந்த கேள்விகள் மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் சார்ந்த எல்லா வகையான கேள்விகளுமே நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் காத்திருக்காங்க பேசலாம் ஹலோ

வணக்கம் மேடம் எனக்கு ரொம்ப நாளாவே இந்த ஆஸ்மா ப்ராப்ளம் இருக்குங்க மேம் சரி அப்புறம் நான் நிறைய இது ஆயுர்வேத சித்தா எல்லாம் எடுத்துட்டேன் எனக்கு ரொம்ப சரியாகல எனக்கு உள்ளுக்குள்ள எல்லாம் ரொம்ப எரிச்சலா இருக்குங்க மேம் நான் அப்ப வரும்போது இந்த இன்ஜெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்புறம் இந்த இது ரொம்ப கொஞ்சம் ஹீட்டான இந்த இஞ்சி இந்த மிளகு இதெல்லாம் சாப்பிட்டா எனக்கு ஒத்துக்க மாட்டேங்குது ரொம்ப உடம்பு ஹீட் ஆயிடுது அப்புறமா ரொம்ப பசிக்கிறது இல்ல மோசம் போறது இல்லைங்க மேம் உடம்பு ரொம்ப ஹீட்டாவே இருக்குங்க மேம் ஆஸ்மா இருந்துச்சுனாவே நிறைய பேர்த்துக்கு கான்ஸ்டிபேஷன் ஆயிடும் சரியா வேற என்ன தோணுது அப்புறம் இந்த இஞ்சி சுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ஹீட்டான இது எல்லாம் எனக்கு சேர மாட்டேங்குதுங்க மேம் ரொம்ப இனி அதிகமா வீசிங் வந்துருது உடம்பெல்லாம் ரொம்ப அப்படியே இது காய்ச்சல் அந்த மாதிரி கொதிக்குது உள்ளுக்குள்ள எல்லாம் ரொம்ப எரிச்சலா இருக்கு சளி தொந்தரவு தான் சளி இருக்கப்போ சில பேர்த்துக்கு ஃபீவர் வர மாதிரி இருக்கும்ல சளியில வந்து ரினோ வைரஸ் கிருமி தான இருக்கு வைரஸ் கிருமி தான இருக்கு அப்ப அது இருக்கப்போ சில பேர்த்துக்கு வந்து ஃபீவர் இருக்காது சில பேர்த்துக்கு ஃபீவர் இருக்க மாதிரி தான் இருக்கும் வீசிங் சளி இந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா

இப்போது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சுக்கு வந்து நீங்கள் தனியாக எடுக்கிறதுக்கு நீங்கள் ஒரு கிராம் அளவு நீங்கள் எடுக்கணும் ஆனால் மருந்துக்கல்ல பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மூலிகைகள் வந்து ஒரு இருபது முப்பது மூலிகைகள் வந்து சேர்த்துருப்போம் சுக்குடைய காம்போசிஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான அளவில் இருக்கும் மற்ற மூலிகைகள் எல்லாமே வந்து நம்மளுக்கு பிரித்து பிரித்து நம்ம நிறைய சேர்த்திருக்கிறதுனால எல்லாத்தோடைய கண்டென்ட்டும் நம்மளுக்கு மிக்ஸ் ஆகிறதுனால எல்லாத்தோடைய ஸ்பெஷாலிட்டியும் நம்மளுக்கு சேர்கிறதுனால சளியை நல்லா விடும் எந்த ஒரு அந்த ஹீட் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகாது நிறைய பேருக்கு வந்து ஒத்துக்கும் சுக்கு இஞ்சி சாறு எல்லாம் வந்து அப்படியே குடிப்பாங்க ஒண்ணுமே பண்ணாது அந்த மாதிரிலாம் ஒரு சில உடம்புகள் எல்லாமே இருக்கு அவங்களுக்கு எல்லாம் ஒத்துக்கும் ஒரு சில பேர் ஒத்துக்காதவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாங்க வந்து கரெக்ட் ப்ரொப்போர்ஷன் படி மருந்துகள் வந்து தயார் பண்ணி வச்சிருக்கோம் நாங்க கொடுக்குற மருந்துகள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிடுவாங்க கண்டிப்பாக கண்டிப்பா சரியாயிரும் எந்த ஒரு பிரச்சனைகளும் இருக்காது அதிகமா ஹீட்டும் உங்களுக்கு ஏறாது சரியா பொள்ளாச்சியில் எங்களோட ஆர்ஜி ஹெர்பல் மருத்துவமனைக்கு கூட நேரில் போய் பார்க்கலாம் இந்த ஆஸ்மா தொந்தரவு இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா தற்சமயத்துக்கு வர டைம் மட்டும் இன்ஹேலரை வந்து யூஸ் பண்ணாதீங்க இன்ஹேலர் யூஸ் பண்ண யூஸ் பண்ண நரம்பு தளர்ச்சியாக ஆரம்பிக்கும் ஒரு ஸ்டேஜ் போக போக பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து இன்ஹேலரோடைய அளவுகளை வந்து கூட்ட ஆரம்பிப்பீங்க எடுத்துகிட்டு இருக்க டியூரேஷன் டைமை வந்து இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க ஒரு நாளைக்கு ஒரு தடவை எடுக்கிறீங்க அப்படின்னா அடுத்த ரெண்டு தடவை எடுக்க ஆரம்பிங்க அப்புறம் மூணு தடவை அப்புறம் பத்து தடவை ஆகும் அப்புறம் இருபது தடவை ஆகும் சில பேர்லாம் அப்படின்னா எங்களோட மருத்துவமனைக்கு வந்த பேஷண்ட்டு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு இன்ஹேலர் எடுப்பாங்க அப்படின்னா நைட்டும் தூக்கம் இருக்காது இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு ஒரு தடவை இருபத்தி நாலு மணி நேரக்கும் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு தடவை எடுத்துட்டு இருக்காங்கன்னா ஒரு நாளைக்கு டுவெண்ட்டி ஃபோர் டைம்ஸ் இன்ஹேலர்ஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க அதையும் தாண்டிலாம் சில பேர்லாம் எடுத்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி இருந்த பேஷண்ட்டுக்கும் நாங்க சரி பண்ணி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி நரம்பு ஊசி போட்டுட்டே இருப்பாங்க இந்த ட்ரக் அடிக்ஸ் எப்படி இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அது மாதிரி தன்னை தானே போய் வாங்கிட்டு வந்து இன்ஜெக்ஷன் பண்ணி அவங்களே பண்ணிப்பாங்க அந்த மாதிரிலாம் வந்து பண்ணிட்டு இருக்க பேஷண்ட்ஸ் எல்லாருமே வந்து எங்களோட மருத்துவமனையில் ஒரு மாசம் சிகிச்சைக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஊசிலாம் எடுக்கிறது கிடையாது இன்ஹேலர்ஸ் எடுக்கிறது கிடையாது அது இல்லாமல் வெறும் மூலிகை மருந்துகள் மட்டுமே தான் உள்ள இன்டேக் அவங்களுக்கு போயிட்டு இருந்துருக்கு அவங்களுக்குலாம் ஈஸியாக சரியாகி வந்திருக்கு அதுக்கப்புறம் அவங்க அப்படியே படிப்படியாக ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க அந்த நரம்பு தளர்ச்சி பிரச்சனைகள் அந்த மாதிரிலாம் நிறைய அவங்களுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் நிறையா இருந்துச்சு ஆஸ்மாவும் சரியாகி வந்திருக்கு அவங்களுக்கு மற்ற கம்ப்ளைண்ட்ஸும் அவங்களுக்கு சரியாகி வந்திருக்கு திரும்ப அப்புறம் அப்புறம் அஞ்சு மாதத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு மருந்தை வந்து ஸ்டாப் பண்ணி விட்டாச்சு ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறமும் அவங்களுக்கு வந்து வீசிங் வரவே இல்லை நல்லா அவங்களுடைய உடம்புல வந்து நல்ல இம்யூனிட்டி பவர் எல்லாமே நல்லா பூஸ்டப் ஆகி நல்லா வந்திருக்கு ஸோ அந்த அளவுக்கு நல்ல மூலிகை மருந்துகள் எங்களோட ஆர்ஜி ஹெர்பல் மருத்துவமில் இருக்கு நான்கு தலைமுறைகளாக பாரம்பரியமாக வைத்திய சிகிச்சை பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த மாதிரி ஆஸ்மா தொந்தரவு இந்த மாதிரிலாம் இன்ஹேலர்ஸ் வந்து எடுக்க தேவையில்லை எடுக்காமையே மூலிகை மருந்துக்களை வச்சு வீசிங் வந்து கம்ப்ளீட்டாக சரி பண்ணி கொண்டு வரலாம் ஏன்னா நம்மளுக்கு வயிற்றில் நம்மளுக்கு மந்தம் சேர்கிறதுனால தான் மேலே சளி நம்மளுக்கு பிடிக்க ஆரம்பிக்கும் சளி தேங்கிறது தான் நம்மளுக்கு நுரையீரலுக்குள்ளே நம்மளுக்கு தேங்க ஆரம்பிக்கும் சுவாச பரிமாற்றத்தை நம்மளுக்கு சரியளவில் நம்மளுக்கு நிகழ்த்தி கொடுக்காது அதுக்கப்புறமா நம்மளுடைய பிராங்கர்ஸ் அந்த லைனிங்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதில் நம்மளுக்கு ஆஸ்மா தொந்தரவு இந்த மாதிரிலாம் ஏற்பட்டிருந்தது அப்படின்னா ஏற்கனவே நம்மளுக்கு அந்த மசில்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இறுக்கி பிடிச்சி சுவாச குழாயை நல்லா இறுக்கி பிடிச்சிரும் சுவாச குழாய் வந்து சுருங்கி சுருங்கி காணப்பட்டிருக்கும் ஒரு இடத்துல விரிஞ்சிருக்கும் ஒரு இடத்துல சுருங்கி இருக்கும் அந்த மாதிரி இரெகுலர் ஷேப்பில் இருக்கும் கூடவே சளியும் வந்து நம்மளுக்கு உள்ளுக்குள்ள அடைச்சிக்கிறதுனால மூச்சு வந்து விடுறதுக்கு நம்மளுக்கு சிரமமா இருக்கும் இதுக்கு நீங்க என் யூஸ் யூஸ் அது அந்த டைம் வந்து விரிச்சு விடும் கொஞ்ச நேரம் அதோடைய தன்மை போயிடுச்சு அப்படின்னா பழையபடி சுருங்கிக்கும் ஆனா மூலிகை மருந்துகள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா உள்ளுக்குள்ள போய் உங்களுக்கு அலர்ஜி லெவல உங்களுக்கு குறைக்க ஆரம்பிக்கும் அலர்ஜி லெவல் ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சது அப்படின்னாவே அந்த மியூக்கஸ் லைனிங்ல அந்த பிராங்கஸ் டியூப்ல இருக்கக்கூடிய மியூக்கஸ் செல்ஸை வந்து ஈஸ்டோபில் கவுண்ட் போய் டேமேஜ் பண்றது கம்ப்ளீட்டா அவங்களுக்கு ஸ்டாப் ஆக ஆரம்பிச்சிடும் அது ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னாவே மியூக்கஸ் செக்ரேஷன் வந்து நம்மளுக்கு குறைய ஆரம்பிச்சிடும் அது ஒரு ஸ்டேஜில் நம்மளுக்கு அப்படியே சுத்தமாக நம்மளுக்கு ஸ்டாப் ஆக ஆரம்பிச்சிடும் சளியை ஃபுல்லாக நம்மளுக்கு வெளியேற்றியும் விட்டுருவோம் ஃப்ரீயாகவும் அவங்களுக்கு ஆயிரும் ஃபர்தராக போய் உங்களுக்கு அந்த ஈஸ்னோ ஃபில் கவுண்டோ அந்த அலர்ஜி லெவல் வந்து சுவாசக்குள்ளாயே நம்மளுக்கு பாதிக்காமல் நம்மளுக்கு இருக்கும் அது பாதிக்காமல் இருந்துச்சு அப்படின்னாவே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சுருக்கம் அந்த தசையில் ஏற்படக்கூடிய சுருக்கம் எல்லாமே நம்மளுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு அப்படியே ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிச்சிரும் ரிலீஃப் ஆக ஆரம்பிச்சிரும் அப்புறம் நம்மளுக்கு கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா சுவாச குழாய் வந்து அந்த ஒரு இடத்துல சுருங்கி இருக்குது ஒரு இடத்துல விரிஞ்சு இருக்குது அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு கன்ஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா அது எல்லாமே நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக நம்மளுக்கு நார்மல் ஆயிரும் சுவாச குழாயில் ஏற்படக்கூடிய அலர்ஜியும் நம்மளுக்கு சரியாயிரும் இது நம்மளுக்கு மாறி வரதுக்கு ஒரு த்ரீ டு ஃபைவ் மந்த்ஸ் நம்மளுக்கு டைம் எடுக்கும் அது வரைக்கும் தொடர்ந்து பொறுமையா நம்ம மூலிகை மருந்துகள் எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா கட்டாயம் இந்த சுவாச குழாய்க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாறுதல்கள் எல்லாமே நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி நுரையீரல்குள்ள இருக்கக்கூடிய அந்த பல லட்சக்கணக்கான காற்றறைகள் இருக்கு பாத்தீங்களா அதுல வந்து சுத்தி நம்மளுக்கு நிறைய இரத்த நாளங்கள் நம்மளுக்கு இருக்கும் அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்சிஜனேட்டட் பிளட்டையும் கேரி பண்ற மாதிரி இருக்கும் டி ஆக்சிஜனேட்டட் பிளட்டையும் நம்மளுக்கு கேரி பண்ற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு கார்பன் டை ஆக்சைடு நம்மளுக்கு வெளியே எடுத்துகிட்டு உள்ளுக்குள்ளே ஆக்சிஜனை நம்மளுக்கு புகுத்துற மாதிரியான ஒரு அமைப்பில் நம்மளுக்கு இருக்கும் அந்த இடத்துலையும் நம்மளுக்கு நீர் கோர்த்துக்கிட்டு எல்லாமே இருக்கும் அந்த இடத்துல நம்மளுக்கு சில பேர்த்துக்கு வந்து பாதி ஆல்பியோலை சுருங்கியிருக்கும் பாதியில் வந்து சுவாச பரிமாற்றம் நடைபெற்றுட்டு இருக்கும் இந்த மாதிரி எல்லாமே நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக நம்மளுக்கு நார்மலாக நம்மளுக்கு ரெக்கவர் ஆகி நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும் லங்ஸ் வந்து விரிவு தன்மை வந்து நல்லா ஜாஸ்தியாகிடும் அதோட கெப்பாசிட்டி வந்து நல்லா நம்மளுக்கு விரிஞ்சு கொடுத்துரும் சளி ஃபுல்லாக நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே கோர்த்துட்ருக்க சளி எல்லாமே நம்மளுக்கு வெளியேற ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி நம்மளுக்கு சரி பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ரத்தத்தையும் நல்லா சுத்திகரிக்க பண்ணும் அப்போ ரத்தம் நல்லா டெவலப் ஆகிறதுக்கு அதோடைய இம்யூனிட்டி நல்லா பூஸ்டப் பண்ணி கொண்டு வரதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா அலர்ஜி லெவல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு நல்லா குறைஞ்சி வந்துடுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் நம்மளுக்கு ரெஜிவினேட் ஆகி நம்மளுக்கு வந்துடும் இம்யூனிட்டி பவரும் நல்லா பூஸ்டப் ஆகி வந்துடும் இந்த மாதிரி நம்ம ரெக்கவர் பண்ணி கொண்டு வந்தா மட்டும்தான் ஆஸ்மா தொந்தரவு நம்மளுக்கு திரும்ப வராது இல்லாட்டி நம்ம அந்த டைம் நம்ம மருந்து எடுக்கிறப்போ நம்மளுக்கு ஏதோ இன்ஹேலர் எடுக்கிறப்போ நம்மளுக்கு ஏதோ குறையிற மாதிரி தெரியும் ஆனா இருந்துட்டே இருக்கும் சில பேர்த்துக்கெல்லாம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்ஹேலர் எடுத்துக்கிட்டாலும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீசிங் சவுண்ட் பக்கத்தில் உட்காந்தாங்க அப்படின்னா கேட்டுட்டே இருக்கும் மூச்சு கஷ்டப்பட்டு எடுப்பாங்க மூச்சு திணறல் இருக்கும் ஒரு மாதிரி இழுத்துட்டு இருக்கோம் உள்ளுக்குள்ள ஒரு சவுண்ட் வந்து கேட்டுகிட்டே இருக்கும் இழுக்கிற மாதிரியான ஒரு இழப்பு சவுண்டு கேட்டுட்டே இருக்கும் இந்த மாதிரிலாம் வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அந்த சுவாசக்குழாயெல்லாம் சுருங்கி போயிருக்கு அப்படின்னு தான் அர்த்தம் இது எல்லாமே இல்லாமல் கம்ப்ளீட்டாக மூலிகை மருந்துகளில் நம்ம திரும்ப நம்ம ரெக்கவர் பண்ணி கொண்டு வந்துடலாம் அந்த அளவுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் நான்கு தலைமுறைகளை பாரம்பரியமாக பண்ணிட்டு இருக்கோம் எங்களோட மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா எழுவத்தைந்துக்கும் மேற்பட்ட பிரான்ச்சஸ் எங்களுடைய மருத்துவமனையில் இருக்குது சுமார் இருநூற்றுக்கும் ஐம்பது இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மருத்துவ மருத்துவர்கள் வந்து எங்களுடைய மருத்துவமனையில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ எல்லாரும் ஒரே மாதிரியான ட்ரீட்மெண்ட் தான் கொடுப்பாங்க நாடி பார்த்து தான் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க ஸோ அதனால் கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாவே போதும் ஆஸ்மா தொந்தரவு சரியாயிரும் வாழ்நாள் முழுக்க திரும்ப வராமலும் இருக்கும் அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ

அக்கா வந்து தலையில ரொம்ப படப்படையாவே இருக்கு சரி லைட் ஸ்டார்ட் ஆச்சு இப்ப வந்துட்டு கால நெகச்செண்ணு அந்த மாதிரி பறவை இருக்கு சரி ஓகே அறிப்பு என்ன பண்ணு அறிப்பு இருக்கா தலையில ஆஹ் அடிக்கிறான் அடிக்கிறான் தலை லைட் லைட்டா அடிக்கிறான் சொல்லிடுறாங்க அப்படியே படப்படியே வெளில வெளில வருது சம்டைம்ஸ் அந்த ஒரு மாதிரி புண்ணு மாதிரி ரத்தம் வர்ற மாதிரி எல்லாம் இருக்கு பிளட்டும் வர மாதிரி இருக்கு சொரிஞ்சு விட்டுருவாங்க அதனாலதான் பிளட் வருது ஹேர் ஃபால் சேர்ந்து இருக்கா சரி ஹேர் ஃபால் முடி உதிர்தல் ஆ ஆமா நான் முடியும் ஏனா அப்ப அவங்க சொல்லிய நேரத்துல அப்படியே முடியும் கையில வந்துருது அதுல ம் சரி உடம்புல வந்து கைல நகை கண்ணில இருக்குன்னு சொல்றீங்க உடம்புலயும் படை இருக்கா அதுல இருந்தும் செதில் மாதிரி உத்துருதா உடம்புல உம் கை தான் கை காது அப்படியே தலை அதான் அதிகமா இருக்கு உம் சரி ஓகே இது ஈஸியா சரி பண்ணிடலாம் ஒண்ணும் பயப்பட தேவை சூரியாசஸ் தான் சரியா சோரியாசஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேல் சோரியாசஸ் நம்மளுக்கு இருக்கும் சில பேர்த்துக்கு வந்து அதை டச் பண்ணுறப்போ பார்த்தீங்க அப்படின்னா கையில் காலில் அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு லைட்டாக வர ஆரம்பிக்கும் சில பேர்த்துக்கு முகத்தில் அப்படி பருப்பருவாக சில பேர்த்துக்கு வர ஆரம்பிக்கும் முகத்தில் ஒரு மாதிரி திட்டு திட்டா ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும் ஒன்றும் இல்லை சரி பண்ணிடலாம் சரியா இப்போதைக்கு பாத்தீங்க அப்படின்னா நல்லா தேங்காய் எண்ணெய் நல்லா எடுத்துக்கோங்க பெட்பாலை இலைன்னு சொல்லி ஒரு இலை இருக்குது அதை வந்து எடுத்துகிட்டு வந்து நல்லா நடுநரமெல்லாம் நல்லா கீ எடுத்துட்டு இலைகளை மட்டும் சின்ன சின்னதாக கத்திரிச்சிக்கோங்க அப்படி இல்லாட்டி லைட்டாக ஒன்றா ரெண்டாக இடிச்சுக்கோங்க இடிச்சுட்டு அந்த எண்ணெயில் வந்து ஒரு நூறு எம்எல் எண்ணெய் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் நல்லா ஊற போட்டுருங்க ஓகேவா ஊற போட்டு நல்லா வெயில் படுற மாதிரி கொண்டு போய் வெளியே தான் வைக்கணும் இதை காய்ச்சாம சூரியன் வெயில் பட்டு அந்த எண்ணெய் அந்த இலையில இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட் எல்லாமே எண்ணெய்க்குள்ள நம்மளுக்கு இறங்க ஆரம்பிக்கும் ஒரு பதினஞ்சு நாள்ல இருந்து இருபது நாள் வரைக்கும் நல்லா வெயிலில் வச்சு வச்சு எடுத்துட்டு வந்து ஈவினிங் டைம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி டேஸ் வந்து வெயில் போட பட்டு அதில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட் நல்லா இறங்க ஆரம்பிச்சிது அப்படின்னா என்ன ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி நல்லா டார்க் கலரில் நம்மளுக்கு மாற ஆரம்பிச்சிரும் அந்த ஆயில் எடுத்து உங்களுடைய ஸ்கால்ப் ஏரியாவில் கையில் காலில்லாம் எங்கே இருக்கோ அந்த இடத்துலலாம் கரெக்டாக அப்ளை பண்ணிகிட்டே வாங்க அந்த செதில் செதிலாக உதிர்றது வந்து நல்லா குறைய ஆரம்பிச்சுட்டு ஒரு மாதிரி லைட் பிங்க் கலரில் நம்மளுக்கு மாற ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இந்த சொரியாசஸ் ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே வந்து உள்ளுக்கில் முதல்ல முக்கியமாக வந்து ப்ராப்ளம் கொண்டு போய் வந்து ஒரு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நாளாக மூணு வருஷமாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம் அப்படின்னா கொஞ்சம் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிடுவாங்க வாங்க தான் இது வந்து க்யூர் ஆகும் அது இல்லாமல் விட்டுட்டு அலர்ஜி மாத்திரை இந்த மாதிரிலாம் சாப்பிட்டே இருந்தீங்க அப்படின்னா படைகள் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும் சில பேர்த்துக்கு சரியானாலும் கூட அது மறைஞ்சு போயிருந்தாலும் கூட மாத்திரையை விட்டோடனே வந்து அது இல்லாத இடத்துல எல்லாம் நம்மளுக்கு நிறைய நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிரும் அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து உள்ளுக்குள்ளேயே நம்மளுக்கு பரவிட்டு இருக்கும் நம்மளுக்கு ரத்தம் ஃபுல்லாக நம்மளுக்கு கேடடைஞ்சிட்டு இருக்கும் ஆனால் வெளியே ஸ்கின்ல நம்மளுக்கு வெளிப்புறமா நம்மளுக்கு மாத்திரைகள் இத்துட்டு இருக்கனாலையோ ஏதோ க்ரீம் நம்ம அப்ளை பண்ணிட்டு நம்மளுக்கு வெளிப்புறமா நம்மளுக்கு தெரியாது ஆனால் அந்த மாத்திரைகளை விட்டுட்டீங்க அப்படின்னா உடனே நம்மளுக்கு இல்லாத இடத்துலலாம் நம்மளுக்கு ஃபுல் நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி தான் ஒரு ஸ்டேஜுக்கு நம்மளுக்கு கொண்டு போய்விடும் இந்த மாதிரி தற்சமயத்துக்கு நீங்கள் வந்து அதை மட்டுப்படுத்தி வைக்கிற மாதிரியான சிகிச்சை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் கொண்டு போய்விடும் ஆனால் இதை வந்து எப்படி நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா நல்லா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரத்தத்தில் வந்து நம்மளுக்கு இம்யூனாலஜிக்கல் ப்ரோட்டீன்ஸ் நம்மளுக்கு அதிகப்படியாக இருக்கிறதுனால தான் இந்த சொரியாசஸ் ப்ராப்ளம் நம்மளுக்கு வருது கூடவே சேர்த்து மன உளைச்சலும் சேர்ந்துக்கிடுச்சு அப்படின்னா இது அதிகப்படியாக நம்மளுக்கு தீவிரமாக நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும் இது ரெண்டையும் நம்ம சரி பண்ணணும் மன உளைச்சல் நம்ம சரி பண்ணுறதுக்கு நல்லா அவங்களுக்கு கவுன்சிலிங் நல்லா கொடுக்கணும் அதே மாதிரி இது வந்து பாத்தீங்க அப்படின்னா தீரக்கூடிய ஒரு நோய் தான் கண்ம இருந்தாலும் கூட இது சரியாயிரும்னு சொல்லி அகஸ்திய முனிவர் சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க அதை ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும் அது இல்லாம நிறைய பேர் வந்து இப்படி இருக்கே இப்படி இருக்கேன்னு சொல்லி நம்ம மன தான் இது அப்படியே அதிகமாயிட்டே போகும் அதனால ஃபீல் பண்ணாதீங்க அது வந்து சரியாயிரும் ஒரு வறட்சினால ஏற்படக்கூடிய ஒரு தொந்தரவு நல்லா நம்ம ஸ்கின்னை பார்த்துட்டு நல்லா மாய்ச்சரைஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லா ஆயில் அப்ளிகேஷன்ஸ்லாம் கரெக்டாக நம்ம அப்ளை பண்ணிட்டு பார்த்துட்டு இருந்தோம்னா இது திரும்ப நம்மளுக்கு வராது அதே மாதிரி இம்யூனாலஜிக்கல் ப்ரோட்டீன்ஸ் வந்து நம்ம அதிகப்படியாக இருக்கிறத வந்து நம்ம எப்படி சரி பண்ண முடியும் அப்படின்னா நல்லா நம்ம ரத்தம் நல்லா புதிய ரத்தம் நல்லா உற்பத்தி பண்ணி கொண்டு வரணும் அது எப்படி உற்பத்தி பண்ணுறது அப்படின்னா பழைய ரத்தம் வந்து நம்மளுக்கு போய் நம்மளுக்கு ஸ்ப்ளீனில் நம்மளுக்கு போய் டெஸ்ட்ராய் ஆக ஆரம்பிக்கும் அந்த டெஸ்ட்ரக்ஷன்ஸை கொஞ்சம் நல்லா அதிகப்படுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா நல்ல மண்ணீரலை நல்லா எலும்பில் இருக்கக்கூடிய அந்த மஜ்ஜையை அதே மாதிரி கிட்னில இருந்தும் நம்மளுக்கு எடுத்துகிறோம் போய்ட்டு நம்மளுக்கு செக்ரிட் ஆகும் இது எல்லாத்தையும் நல்லா நம்ம தூண்டி விடணும் நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி விடணும் அது பண்ணி விடுறப்போ அந்த உறுப்புகள் எல்லாமே நம்மளுக்கு ஸ்டிமுலேட் ஆகுறப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ரத்தம் நல்லா ஊறி வர ஆரம்பிக்கும் அது நல்லா நம்மளுக்கு சத்தான ரத்தமா நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும் அப்படி இருக்கப்போ நம்மளுக்கு படிப்படியாக அந்த அலர்ஜி லெவல் எல்லாமே நம்மளுக்கு குறைஞ்சி வந்து நம்மளுக்கு சரியா போயிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா குடல்ல சுத்தமா நம்மளுக்கு கழிவுகள் இருக்கக்கூடாது குடல்ல கழிவுகள் தேங்க ஆரம்பிச்சுது அப்படின்னா உடம்புல வாதம் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிடும் அந்த வாதம் போய் நம்மளுடைய ஸ்கின்னை வந்து நம்மளுக்கு கேடடைய வைக்கும் நம்மளுக்கு ஸ்கின்னை ஃபுல்லா நம்மளுக்கு டேமேஜ் பண்ணிவிடும் அப்போ கழிவுகள் நம்மளுக்கு உடம்புக்குள்ள நம்மளுக்கு தங்க கூடாது அது நம்ம முறையா நம்ம ஒரு நாளைக்கு நல்ல மலம் வந்து ரெண்டு முறையா மூணு முறையா நம்மளுக்கு நல்ல வெளியே நல்லா ஃப்ரீயா போயிருச்சு அப்படின்னா அஹ் உள்ளுக்குள்ள நம்மளுக்கு எந்த கழிவுகளும் நம்மளுக்கு மேல் நோக்கி நம்மளுக்கு ஏறாது அப்படி இருக்கப்போ நம்மளுக்கு வாதமும் நம்மளுக்கு கூடி வராது அதெல்லாம் நம்மளுக்கு நியூட்ரலைஸா இருக்கிறப்போ கண்டிப்பா இந்த பிரச்சனை வந்து நம்மளுக்கு திரும்ப வராது திரும்ப வர விடாத அளவுக்கு நம்ம சரி பண்ணி கொண்டு வந்துடலாம் அந்த அளவுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் எங்களுடைய ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனை நான்கு தலைமுறைகளாக பாரம்பரியமா கொடுத்துட்டு இருக்கோம் சோரியாசுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்கு எங்களோட மருத்துவமனையில் சோரியாசிஸ் ப்ராப்ளம்க்கு நிறைய பேர் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்க எல்லாம் அப்படின்னா நிறைய பேர் வந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த சொரியாசிஸ் ப்ராப்ளம் வந்து திரும்ப வராத அளவுக்கு அவங்க நல்லா ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக தான் இருக்காங்க அந்த அளவுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் எங்களோட மருத்துவமனையில் இருக்கு அதே மாதிரி சொரியாசஸ்க்கும் பார்த்திங்க அப்படின்னா வரவங்க பேஷண்ட்ஸ் எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா ரெஃபர் பண்ணி விட்டு வர பேஷன்ட்ஸ் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருப்பாங்க ஒருத்தவங்களுக்கு சரியா போய் அவங்க இன்னொரு பேஷண்ட்டை வந்து அவங்க ரெஃபர் பண்ணி விடுவாங்க இந்த மாதிரி அங்கே போங்க எனக்கு சரியாயிருச்சு அதே மாதிரி நீங்களும் அங்கே போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் கம்ப்ளீட்டாக சரியாயிரும் அப்படின்னு சொல்லி சொல்லி ரெஃபர் பண்ணி விட்ற பேஷண்ட் தான் எங்களுடைய மருத்துவமனையில் அதிகமாக வருவாங்க அதனால் சொரியாசஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பயோவேண்டா பயத்தை ஃபஸ்ட்டு தூக்கி எரிஞ்சுட்டிங்க அப்படின்னாவே இந்த சொரியாசஸ் ப்ராப்ளம்லருந்து பாதி ரெக்கவர் ஆகி நீங்கள் வெளியே வந்துடுவீங்க மீதி நம்ம கொடுக்குற மருந்து வெளியே கரெக்டாக அந்த ஆயில் அப்ளிகேஷன்ஸ்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா சொரியாசஸ் ப்ராப்ளம் வந்து கம்ப்ளீட்டாக கியூர் ஆயிரும் இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது இதுக்கு பயப்பட தேவையில்லை ஏன்னா அகஸ்தியா முனிபர் சொன்னபடி கரெக்டாக நம்ம முறையாக அவர் சொன்னதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு அவர் சொன்னபடி கரெக்டாக மருந்துக்கள் எல்லாமே தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா சொரியாசஸ் ப்ராப்ளம் வந்து கம்ப்ளீட்டாக கியூர் பண்ணிடலாம் திரும்ப வரவிடாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கலாம் ஓகே நன்றி சார் கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் மேடம் வணக்கம் சொல்லுங்க உங்க பேர் என்ன இங்கிருந்து கூப்பிடுறீங்க என் பேர் கீர்த்திகா மேடம் கும்பகோணத்துலேருந்து பேசுறேன் ஓகே கிருத்திகா இது யாருக்கான கேள்வி எனக்கான கேள்வி மேடம் உங்க வயசுமா என் வயசு இருபது மேடம் பேசலாம் டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க

சும்மா ஆயில் அப்ளை பண்ணிட்டு மஞ்சள் போட்டுட்டு அப்படியே சரி பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன் நடுவுல ஒரு வராம இருக்கும் கொஞ்ச நாள் அப்ப திருப்பி நிறைய ரிப்பீட் ஆனுச்சு வீட்ல வந்து ஒரு மெடிசன் எடுக்கட்டு எடுத்தது அப்ப எனக்கு எதுவுமே பண்ணல மேடம் அது விட்டு கொஞ்ச நாள்ல எல்லா இடமும் ரொம்ப அதிகமானுச்சு எடுத்துக்கலாம் ஃபுல் அலோவே பண்ண மாட்டேங்கிறாங்க அலோபதி தான் போனோங்கிறாங்க so நானாவே வீட்டுலயே தான் இந்த sweet உ நல்லெண்ணெய், எள்ளு, கம்பு, வரகு இதெல்லாம் avoid பண்ணிட்டு இருக்கேன் மேடம் பால்ல கூட sweet போட்டு குடிக்கிறது இல்ல. நாட்டு சர்க்கரை தான் போடுவோம். அதுவும் போடுறது இல்ல. போடாம தான் குடிச்சிட்டு இருக்கேன். சரி நான் சொல்றத நீங்க ஃபாலோ பண்ணுங்க. பண்ணிட்டு அதுல நல்லா உங்களுக்கு changes நல்லா தெரிஞ்சுது அப்படின்னா கொஞ்சம் நீங்க மருந்துகள் உள்ள எடுங்க சரியா. இப்போ படர் தாமரை அப்படின்றப்போ பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் எங்களோட மருத்துவங்கள்ட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்க எல்லாருமே தான் போயிருக்காங்க சரியாகாமல் போன ஒரு ஆள் கூட கிடையாது சரியா ஏன்னா படர்தாமரை வந்து பிளட்டில் ஏற்படக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷன்னால் நம்மளுக்கு வருது ஒரு சின்ன கிருமினால நம்மளுக்கு படர்தாமரை வருது அது பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தவங்கள்ட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகிரும் சொரியாசிஸ் பா ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா இம்யூனாலஜிக்கல் ப்ராப்ளம்னால வருது தன் உடம்புக்குள்ளே வரதுனால அது ஸ்ப்ரெட் ஆகாது ஆனால் படர்தாமரை வந்து ஸ்ப்ரெட் ஆயிரும் இதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கொன்றை தளிர் புளியந்தளிர் அப்புறம் கொஞ்சோண்டு மிளகு சரியா மூணு கொன்ற தளிர் நிறைய எடுத்துக்கோங்க புளியன் நிறைய எடுத்துக்கோங்க தளிர்னா கொழுந்தி இலை சரியா அதை எடுத்துக்கோங்க மிளகு சும்மா கொஞ்சமா போடுங்க போட்டு நல்லா அரைச்சு அத படத்தாமரை அந்த படைகள் எல்லாமே இருக்கு இல்லையா அந்த ஏரியால ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு டெய்லி குளிச்சுட்டு வாங்க வேப்பிலும் மஞ்சையும் மஞ்சளும் வந்து வேப்பிலையும் மஞ்சளும் சேர்த்து கூட போட்டு அரைச்சிக்கலாம் சரியா இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க இது இல்லாமல் இந்த தகர இலைன்னு இருக்கு அந்த தகரையலையும் நல்லா அரைச்சு நல்லா தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னாலும் நல்லா அந்த படர் தாமரை அரிப்பு சோரி சிறங்கு நமைச்சல் எல்லாமே கம்ப்ளீட்டா சரியா போயிடும் கிடைச்சது அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணுங்க சரியா அப்படி இல்லாட்டி நாங்க கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துக்கு கரெக்டாக ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் தான் ஃபாலோ பண்ணுங்க கம்ப்ளீட்டா உங்களுக்கு தாமரை ப்ராப்ளம் உங்களுக்கு கியூர் ஆயிரும் அது ஒரு மாதிரி நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு பட்டு போய் ஒரு மாதிரி சுருக்கு சுருக்காக ஃபர்ஸ்ட் காஞ்சி போய் ஃபார்ம் ஆகும் அதுக்கப்புறம் அப்படியே ஒரு மாதிரி பிளாக் கலரில் நம்மளுக்கு நார்மல் ஸ்கின்னாக நம்மளுக்கு மாறி ஒரு மாதிரி பிளாக் கலரில் ஹைப்பர் பிக்மெண்டட் பேச்சஸ் மட்டும் இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு கழித்து நம்ம தோல் நேரத்துக்கு நம்மளுக்கு மாற ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி தான் நம்மளுக்கு மாறி வரும் படத்தாம் வரைக்கும் நல்ல ட்ரீட்மெண்ட் எங்களோட ஆர்ஜியர் ஹெர்பல் மருத்துவமனைகளுக்கு கம்ப்ளீட்டாக சரி பண்ணிடலாம் திரும்ப வர விடாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கலாம் ஓகே நன்றிமா கால் பண்ணதுக்கு டாக்டர் இந்த ஒன் ஹவர் ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சுங்க நன்றி தேங்க்யூ நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க இதே போல நாளைக்கும் வேற டாக்டரோ உங்களை சந்திக்கிறேன்